தமிழ்நாட்டு வங்கி சேவைக்கு தமிழ் மொழி தேவையில்லையா? இனிமே இந்த வேலைக்கும் ஆப்பா. கை குழந்தையோடு வந்த இளம் பெண் திரும்பி பார்த்த ஆர்ப்பாட்டக்காரர்கள். வேலூர் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகே திராவிடர் கழக இளைஞரணி சார்பில் கடந்த ஜூலை 14 ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. வங்கி பணிகளில் தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பினை மத்திய அரசு பறிப்பதாக கூறி மத்திய அரசை கண்டித்து திராவிட கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பொதுத்துறை வங்கி பணிகளில் கிளர்க் வேலையில் சேர்பவர்களுக்கு சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் மொழி தெரிந்திருக்க வேண்டும் என்ற விதி ஏற்கனவே இருந்துள்ளது. தற்பொழுது பாஜக ஆட்சியில் அந்த விதி மாற்றப்பட்டுள்ளது. மேலும் மாநில மொழிகளில் தேர்வு கட்டாயமில்லை எனவும் அது வெறும் முன்னுரிமை மட்டுமே என்று மத்திய அரசு கூறியிருக்கிறது. இவ்வாறு கூறுவதால் பாதிக்கப்படுபவர்கள் தமிழக இளைஞர்களாகத்தான் இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஹரியானா, ராஜஸ்தான், ஒடிசா போன்ற மாநிலங்களைச் சேர்ந்த வடமாநில இளைஞர்கள் தமிழ்நாட்டு வங்கி பணிகளில் அதிக அளவில் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் 2022 மற்றும் 2023 ஆண்டுக்கான வங்கி கிளார்க் பணிகளில் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், இந்தியன் வங்கி, பஞ்சாப் வங்கி, யூனியன் பேங்க் உள்ளிட்ட வங்கிகளில் நியமனம் செய்யப்பட்ட 843 பணிகளில் 400 பேர் வெளிமாநிலத்தவர்கள் உள்ளனர். மேலும் ரயில்வே துறையில் தமிழ்நாட்டில் இந்தி தெரிந்தவர்கள் அதிக அளவில் வேலைக்கு சேர்ந்து வருவதாகவும், பயணச்சீட்டு வாங்கும் இடத்தில் பணியாற்றுவோர் மற்றும் டிக்கெட் பரிசோதகர்களுக்கு தமிழ் தெரியவில்லை எனவும் குற்றம் சாட்டி, வங்கி பணிகளில் தமிழ் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி திராவிட கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் பணியாற்ற வடநாட்டவருக்கு முன்னுரிமையா எனவும், தமிழ்நாட்டின் வங்கி சேவைக்கு தமிழ் மொழி தேவையில்லையா எனவும் முழக்கங்களை எழுப்பியுள்ளனர். மேலும் வங்கி எழுத்தர் பணிகளுக்கு மாநில மொழி அவசியம் என்பதை நடைமுறைப்படுத்து எனவும் ஆர்ப்பாட்ட முழக்கங்களை கோஷமிட்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் அதிகளவில் கலந்து கொண்டுள்ளனர். அப்போது இந்த போராட்டத்தில் 1 கை குழந்தையோடு வேலூரை சேர்ந்த ரேகா என்ற இளம்பெண் தமிழர் உரிமைக்காக போராட்ட களத்தில் நின்று போராட்ட கோஷங்களை முழங்கியது காண்போரை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் தயாளன் தலைமை தாங்கியுள்ளார். மற்றும் அழகிரி தாசன், சுப்பிரமணி, தேன்மொழி, இளங்கோவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்துள்ளனர். திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் வரவேற்புரை ஆற்றியுள்ளார். மாவட்ட கழக காப்பாளர் சடகோப்பன், மாவட்ட தலைவர் அன்பரசன் ஆகியோர் கோரிக்கைகள் குறித்து சிறப்புரை ஆற்றியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.